Hi friends, welcome to channel Emiko KG. We have a Malaysian style fish curry, curry ikan. How do you do it? ஒரு மண்பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு குயிக்கான கறி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி விதை, மிளகு சீரகம், கிராம்பு, பட்டை அண்ட் இது மாதிரி ஸ்டார் அனிஸில் ரெண்டே ரெண்டு பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வரமுளகாவும் கார்த்திகை தப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதை டிரெக்டாக ஒரு மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்தியன் சாமன் சொல்கிற காளா மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட வால் பகுதி அண்ட் ஹெட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஹோல் ஃபிஷ்ஷே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலி மலேசியன் ஸ்டைல் குக்கிங்கில் மீனோட தலைப்பாட்டு வந்து ப்ரிடாமினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டைல் ஆஃப் குக்கிங் மாதிரியே தாங்க ஏஷியன் கண்ட்ரி குக்கிங்னால. ஆஸ் யூஷுவல் நம்ம மீன் குழம்பு தாளிக்கிற மாதிரி கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயத்தை வந்து இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த நல்ல நிலை வதக்கிடலாம். ஸோ இந்த மலேசியன் ஃபிஷ் கறிமே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. நார்தர்ன் பார்ட் ஆஃப் மலேசியாவில் ஒரு கறி ஃபாலோ பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டைல் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா பாண்டிபசார் ஏரியாவில் நாசிகந்தர் பள்ளிட்டான ஒரு ஃபேமஸான மலேசியன் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மீன் குழம்பு நான் சாப்பிட்ருக்கேங்க. ஸோ அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல ஒரு பேஸ்டாக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட மீன் கறிக்கு வந்து ஒரு நல்ல ரிச்னஸ் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மலேசியன் ஃபிஷ் கறியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் யூஸ் பண்ணி புளிக்குழம்பு பண்ணுற மாதிரியே இந்த மீன் கறிலையும் வெண்டைக்காய் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ தட் இந்த வளவளப்பெல்லாம் போயிடும். நான் வந்து இன்றைக்கி முழுசாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை எப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மீன் வந்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதனால் குழம்புக்கு ஏற்ற மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு எல்லா ரா ஃப்ளேவர்ஸ் போகிற மாதிரி வதக்கிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான பட் வெரி டேஸ்டி ஃபிஷ் கறி. இப்போ வந்து நான் காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு கறி பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கறி பவுடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்டே இருக்கும். இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் குழம்பு பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏதோ நீங்கள் கறி பவுடர் இதை மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மர் பண்ணிடுங்க, ஏன்னா தீஞ்சு போகிற நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் இந்த பவுடர் தட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நாங்கள் எப்போவுமே வீட்டில் மீன் குழம்பு வைக்கும்போது புளி கரைச்ச தண்ணியில் கொத்தமல்லி பவுடர், சில்லி பவுடர், சீரகத்தூள்லாம் சேர்த்து கரைச்சிட்டு ஆட் பண்ணுவோம். அதை மாதிரி கூட நீங்கள் புளித்தண்ணில் கூட அந்த கறி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சிட்டு பாருங்கள், நான் சிம்மரில் வச்சு நல்லா அந்த ரா ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் போகிற மாதிரி வதக்கிட போகிறேன். ஏன்னா இந்த ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வறுக்காமல் டைரெக்டாக அரைச்சிருக்கோம். ஸோ ரா ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அது போகிறதுக்கு நல்லா சிம்மரில் வச்சு லேசாக வதக்கிட்டு நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாக புளி கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மீன் குழம்புக்கு நல்ல டேங்கினஸ் கொடுக்குறது இந்த புளி ஃப்ளேவர் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் லெமன் சைஸ்ட் எடுத்து கரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு போல் ப்ளெயின் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த புளித்தண்ணி வற்றி கொதிச்சுட்டு வற்றி வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா புளித்தண்ணி வந்து அளவும் கம்மியாகி நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நீங்கள் எனி மீன் டைப் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் திக்கான ஒயிட் ஃப்ளஷ் ஃபிஷ்ஷாக வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ரெட் ஸ்னாப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சங்கரா மீன் சென்னையில் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த மீன் பீசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மீன் எப்போவுமே ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பூன் போட்டு உடைக்காமல் லேசாக வந்து பாத்திரத்தை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீன் வந்து 1/4 வாசி டக்குன்னே வெந்துடும். மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் அகெயின் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு 1 கப் ஃபுல்லாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ இதுவுமே வந்து இந்த மலேசியன் ஃபிஷ் கறிக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ தேங்காய் பாலும் சேர்த்துட்டு லேசாக இதை மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்து விட்டுருங்க. மீன் உடையாமல் பார்த்துக்கலாம். நம்ம பெஸ்ட் வே வந்து இதை மாதிரி கரண்டி யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி மீன் பாத்திரத்தில் எடுத்து இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல இந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே மீனில் வந்து நமக்கு இறங்கிடும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு உடனே வந்து நான் வெண்டைக்காய் சேர்க்க போகிறேன் பாருங்கள். அதோடய தலைப்பகுதி எதுவுமே எடுக்கவே இல்லை.
நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து உடச்சி பார்த்து வாங்குவோம். அது மட்டும்தான் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது உங்களுக்கு வெண்டைக்காய் ஹாஃப் குக் ஆனால் கூட நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட உங்களுக்கு காய்கறி வந்து க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும்னா இதை மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 1 to 2 minutes நீங்கள் வந்து குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் நல்லா வேகணும்னா நான் சொன்ன மாதிரி வெங்காயம் வதக்கும் போதே வெண்டைக்காயை கட் பண்ணி வதக்கிடுங்க. ஸோ தட் அந்த வளவளப்பு போயிடும். ஸோ இப்போ உப்பு இருந்ததுன்னா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லேசாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி இறக்கி நம்ம வச்சிட போகிறோம். ஸோ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 1 to 2 minutes இது லேசாக கொதி வந்ததும் நீங்கள் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான வெரி டேஸ்டி அண்ட் யம்மி மலேசியன் ஸ்டைல் ஃபிஷ் கறி நமக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த ஃபிஷ் கறி. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஸ்டைல் குக்கிங் மாதிரி தான், 1-2 methods மட்டும். நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நிறைய சேர்க்க மாட்டோம் மீன் குழம்புல. ஸோ அது மாதிரி அடிஷ்னலாக ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மலேசியன் கறி ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ரைஸ் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மலேசியன் ஸ்டைல் கறி இக்கானும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் லன்ச் ஒன் மெனு வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக. இப்போ கறி பவுடர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அரைச்சி வச்சதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். ஆல்சோ இந்த மீன் குழம்புல வந்து வெங்காயம் வதக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா யம்மி குக்கீஜிக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆல்சோ டூ ஃபாலோவர்ஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் நிறைய டே டு டே அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.